மக்களே வணக்கம். நம்ம ஊரில் ஆக்சுவலி தமிழ்நாடு வந்து ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டு இருக்கு, அது நம்ம எல்லாருக்குமே நிறைய பேருக்கு தெரியும். ஆனால் நான் வந்து அதை பற்றி வீடியோ போடுறது கிடையாது. ஏன் அதில் வீடியோ போட மாட்டேனாக்க, ஏன்னா நான் அந்த டாப்பிக்கை பற்றி பேசுகிற அளவுக்கு நான் வந்து எலிஜிபிள் கிடையாது. அது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். ஆக்சுவலி அதில் வந்து அந்த ஜெயராஜுக்கும் சரி ஃபினிக்ஸ்க்கும் சரி இது ஒரு பெரிய இஷ்யூவாகவே மாறிட்டு இருக்கு. மதுரையில் இருக்க மெட்ராஸ் பிரான்ச் ஆஃப் மதுரை பெஞ்ச் கோர்ட் வந்து அவங்க வந்து இந்த கேஸை தன்னாவே முன்னாடி வந்து அவங்களே வந்து எடுத்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஜஸ்டருக்கு மட்டுமே வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்து ப்ராப்பராக கிடைக்கணும்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம்னே தவிர, நம்ம வந்து இதில் வந்து என்னால் வந்து நான் சொல்ற அளவுக்கு நான் வந்து இதுல வந்து ஒரு எலிஜிபிளான ஒரு பர்சன் வந்து நான் இந்த ஸ்டோரியை பத்தி சொல்றதுக்கு நான் வந்து எலிஜிபிள் கிடையாது. இதுக்கு வந்து சொல்றவங்களுக்கு வந்து இன்னும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். இது சொல்றதுக்கே வந்து ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, ஒரு இது இருக்கு. ஸோ அவங்க அந்த மாதிரி டெவலப்டு பர்சன்ஸால தான் சொல்ல முடியும். ஆக்சுவலி அவங்களால தான் சொல்றதுக்கு வந்து எலிஜிபிள். நான் இந்த வீடியோ எடுக்கிறது காரணம் வந்து வேற தான். அதாவது அவங்கள பத்தி இந்த வீடியோல ஒரு பாட்டா ஒரு சின்ன இடத்துல வேணா வருமே தவிர, ஃபுல்லா வந்து இந்த வீடியோ வந்து அவங்கள பத்தி பேஸ் பண்ணி அவங்க பத்தி நான் எடுக்கல. ஏன்னா அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட டார்ச்சர் எல்லாமே சரி எல்லாமே வேற லெவல்ல கஷ்டமா தான் இருக்கும் சொல்றதுக்கே. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து அவங்கள பேஸ் பண்ணி கிடையாதுன்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஆனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடந்ததுனாக்க, ஒரு வன்முறையான ஒரு இதுதான் நடந்திருக்கு. ஆக்சுவலி யூஎஸ்ல யாருக்கோ ஒருத்தருக்கு நடந்தது வந்து யூஎஸோட சிட்டிசன்ஸ் எல்லாமே சேர்ந்து ரேசிசம் கிடையாது இப்படின்ட்டு ஒண்ணு கிடையாது பண்ணது தப்புன்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவ்வளோ பெரிய ஒரு போராட்டத்தை நடத்தி எங்கேயோ யூஎஸ்ல நடந்த ஒரு இது இன்சிடென்ட் வந்து இந்தியால அதுவும் சென்னையில இருக்கிற நம்மளுக்கு தெரிஞ்சதுனாக்க, அப்ப இந்த இன்சிடென்ட் வந்து அவங்களுக்கு வந்து போயானு. இன்னும் சிம்பிளா சொல்ல போனா பாலிவுட்ல சுஷாந்த் சிங் ராஜ்பூத் அவர் வந்து சூசைட் பண்ணதே வந்து பிரஸ் மீடியாலாம் சேர்ந்து அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டோரிஸ் எல்லாம் பில்டப் பண்ணி அது உண்மையானன்னு தெரியல, பட் வந்து எல்லாமே பில்டப் பண்ணி அது ஒரு மர்டர் கேஸ்ன்ற ரேஞ்சுக்கே எடுத்துட்டு போயிட்டு நிறைய என்கொயரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க போலீஸ் வந்து. ஒரு சாதாரண சூசைடுன்ட்டு வெளியே வந்த நியூஸே அவங்களால மர்டரா மாத்த முடியும்னாக்க, அப்ப இந்த ஒரு மர்டரே வந்து அவங்க வந்து எவ்வளவு பெருசா வந்து அவங்க வந்து வேர்ல்டு வைட் எடுத்துட்டு போக முடியும்ன்றத வந்து இது வந்து மீடியாக்கான ஒரு பவர் இருக்கு. ஸோ அவங்க வந்து இதை சீரியஸா எடுத்துட்டு இதை வந்து ரொம்ப ஸ்ப்ரெட் பண்ணாங்கனாக்க, சுஷாந்த் சிங் ராஜ்பூத் வந்து ஒரு செலிபிரிட்டி அவருக்கு வந்து நான் இப்படி பண்ணுவேன் இவங்க யாருன்னு தெரியாது இவங்களாம் பண்ண மாட்டேன்னு சொல்றதை விட்டுட்டு இவங்களுக்கும் வந்து ஜஸ்டிஸ் கிடைக்கணும் இவங்களுக்கு நடந்தது தவறு இவங்களுக்கு நியாயம் கிடைக்கணும்ன்ற இவங்க மனசுல வச்சுக்கிட்டு இவங்க வந்து இந்த நியூஸை வந்து பிரஸ்ல வந்து வேற லெவல்ல ஸ்ப்ரெட் பண்ணி விட்டாங்கனாக்க, இது வந்து யூஎஸ்ல இருக்கிறவங்களுக்கும் தெரியற சான்சஸ் வந்து ஜாஸ்தி. அது மட்டும் இல்லாம எங்கேயோ ஒரு விஷயம் நடந்தது நம்ம நாட்டுக்கு தெரியுது, அப்ப நம்ம நாட்டுல இருக்கிறது அவங்களுக்கு தெரிய வேணான்ற மாதிரி தான் இது வந்து அவங்களுக்கும் தெரியணும். நம்ம மீடியா நம்ம சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாம் அந்த அளவுக்கு தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஜஸ்டிஸ் ஃபார் ஃபினிக்ஸ் அண்ட் ஜெயராஜ் இந்த ஒரு ஹேஷ்டாக் ஸ்டேட்மெண்டோட விட்டுறாதீங்க. அவங்க முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும், உங்களுக்கு நடந்தது என்னன்றது நிறைய பேருக்கு தெரியப்படுத்துங்க, உங்களை பத்தி நிறைய படிங்க. ஆக்சுவலி உங்களுக்கு நடந்தது அந்த அளவுக்கு வஸ்டா இருக்கும். சொல்ல போனா இந்த வீடியோ வந்து நான் ஓப்பனா சொல்றதோ நீங்க தனியா படிச்சீங்கன்னாக்கவே உங்களுக்கு வந்து அப்படி ஒரு இது இருக்கும். எனக்கு நான் ஓப்பனா சொல்றதுக்கு நான் விரும்பல உங்களுக்கு நடந்ததெல்லாம். ஸோ எஸ் இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் என்னதுனாக்க, சைனா வந்து இந்தியா மேல வேற லெவல ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த வீடியோ மெயினா நான் வந்து எடுக்கிற காரணம் வந்து சைனா இந்தியா வார் இந்த வேர்ல்டு ஜூம் இஷ்யூஸ் எல்லாம் மெயினா சொல்றதுக்கு. ஸோ இதுல வந்து பர்டிகுலரா இதுன்றது வந்து இந்த இதுல இருந்து ஒரு பாயிண்ட் இருக்காது. ஸோ இது வந்து எல்லாமே மிக்ஸ்டா அசார்டடா ஒரு நியூஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணி தான் இந்த வீடியோ வந்து நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து சைனா இந்தியா வார் நம்ம நிறைய பேர் தெரியும், வேற லெவல்ல வந்து பார்டர்ல வந்து சண்டை போயிட்டு இருக்கு. இந்தியன் சோல்ஜர்ஸ் நிறைய பேர் இறந்துருக்காங்க, சைனாலையும் நிறைய பேர் இறந்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம சைனால இருக்கிற ஒரு சிட்டிசனே வந்து சைனீஸ் சிட்டிசனே வந்து ட்வீட் பண்ணியிருக்காங்க, அந்த கண்ட்ரியோட பிரீமியர் வந்து வேற லெவல்ல ஒரு மாதிரி ஒரு மென்டல் மாதிரி பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவங்க பண்றது வந்து எங்களையும் தான் பாதிக்குது, நாங்க வந்து இதுக்கு வந்து நாங்க வந்து இந்தியா வந்து சப்போர்ட் தான் பண்றோம், நாங்க வந்து எங்க பிரீமியர்க்கே நாங்க வந்து சப்போர்ட் பண்றேன்னு சொல்லிட்டு இது ஒரு ட்வீட் வந்தது. இது வந்து வேற லெவல்ல ட்ரெண்டிங் ஆச்சுன்னு நினைக்கிறேன், நீங்க நிறைய பேர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ சைனால வந்து மக்கள் கேட்கறது எதுவுமே செல்லுபடி ஆகாது. அந்த ஊரோட பிரீமியரா அந்த ஊர்ல இருக்கிற அந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் அல்ல பிரீமியர் சொல்ற ஜி ஜின்பிங் தான் சொல்றதா எல்லாமே நடக்கும்ன்றத வந்து தெரிஞ்சுக்கோங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஹாங்காங்குமே வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணதால ஆக்சுவலி நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு தவறான எண்ணம் உண்டு, சைனாவும் ஹாங்காங்கும் ஒண்ணுதான், ஹாங்காங் வந்து சைனால ஒரு பகுதின்றது வந்து சொல்லிட்டு இருக்கோம்ல, அது வந்து மிக தவறு. சைனா வேற ஹாங்காங் வேற, ஹாங்காங் வந்து ஒரு தனி ஒரு ஸ்டேட் இல்ல ஒரு கண்ட்ரியாவே தான் இருக்கு இது வரைக்கும். ஆக்சுவலி அவங்க வந்து சைனாவோட ரூலிங் பார்ட்டியில இருக்கு, அவங்க வந்து சைனா வந்து அவங்களோட போர்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஹாங்காங்க வந்து ஒரு அதாவது அவங்க வந்து ஒரு காலனியா வச்சிருக்காங்க. ஹாங்காங்க வந்து காலனினாக்க இப்போ வந்து சைனா வந்து ஹாங்காங்க வந்து ஆண்டுட்டு இருக்க மாதிரி ஒரு மன்னராட்சியில வந்து உண்டு இல்ல, இந்தியா வந்து பிரிட்டிஷ் கீழே வந்து அடிமையா இருந்த மாதிரி இப்போ வந்து சைனா வந்து இந்த ஒரு காலகட்டத்திலுமே வந்து சைனா வந்து ஐ மீன் ஹாங்காங் வந்து சைனா கிட்ட அப்படி ஒரு சிச்சுவேஷன் தான் இருந்துட்டு வருதுன்ற தெரிஞ்சுக்கோங்க. தொடர்ந்து வந்து ஹாங்காங் வந்து அவங்களுக்கு வந்து இண்டிபெண்டன்ட் ரூலிங் இது வந்து சைனா வந்து அவங்களுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க, அந்த ஒரு பவர் வந்து சைனா வந்து ஹாங்காங் வந்து கொடுத்துருந்தாங்க ஹாங்காங் கேட்டிருந்தனால. இப்போ வந்து ஹாங்காங் வந்து இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்றதுனால நீ எப்படி இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணலான்ற ஒரு கோபத்தில் வந்து ஹாங்காங் வந்து அந்த ஆர்டரை கேன்சல்
இருக்குன்ட்டு. இப்போ ஹாங்காங்குமே சரி சைனாவோட ரூல்ஸ்க்கு கீழே தான் இருக்கு. ஸோ சைனா வந்து ஹாங்காங் வந்து கட்டுப்படுத்திட்டு இருக்காங்க தெரிஞ்சுக்கோங்க. நான் வீடியோ எடுக்கும்போது வர பேட் லக், பின்னாடி பேக்ரவுண்ட்ல வேற லெவலில் மழை பெய்யுற சவுண்டு கேட்கும், லைஃப்னு முடிச்சுக்கோங்க. ஸோ எஸ் மழை வேற லெவலில் பெய்ய போகுது. நான் இந்த வீடியோ வந்து சீக்கிரமே முடிச்சிடுறேன், ஏன்னா மழை உங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வேற லெவலில் டிஸ்டர்பிங்காக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் சொல்றது நிறைய பேரால் கேட்க முடியாதுன்னு நினைக்கிறேன். இந்த மழை நின்றுச்சுன்னா நான் வந்து வீடியோ கொஞ்சம் பெருசாக போகிற மழை நிற்கலனாக்க நான் வந்து சுருக்கி ஒரு 5 நிமிஷம் 8 நிமிஷம்ன்றதுக்கு நான் இந்த வீடியோவை முடிச்சிடுறேன். அதுக்கப்புறமா நான் வந்து இந்த ஹாங்காங் சைனா இஷ்யூ சொல்லிட்டு இருந்தேன். ஓகே, நான் இந்த வீடியோ இருக்கிற நேச்சர் கிஃப்ட் மழை வந்து நான் அப்ரிஷியேட் பண்ணி நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம வந்து இப்போ வீடியோ அதாவது ஹாங்காங் சைனா பற்றி சொல்லி முடிச்சாலும் அதுக்கப்புறம் தான் ஜூம் இஷ்யூ வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. சைனீஸ் ஆப்ஸை யூஸ் பண்ணாதீங்க, இந்த ஜூம் இஷ்யூ வந்து வேற லெவலில் போயிட்டு இருக்கு. சைனீஸ் ஆப்பை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, நிறைய ஆப்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இருக்காங்க. ஜூம் யூஸ் பண்ணக்கூடாதா, ஷேரட் யூஸ் பண்ணக்கூடாதான், டிக்டாக் யூஸ் பண்ணக்கூடாதான், அது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய ஆப் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுனு சொல்லியிருக்காங்க. இந்த வீடியோ இவ்வளோ நேரம் இந்த மழை சவுண்டில் வந்து சகிச்சு கேட்ட எல்லா மக்களுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்க. நான் சொல்ல வேண்டதே சொல்லலாம், பட் இருந்தாலுமே லைக் பண்ணலாம், தப்பு இல்லை. ஏன்னா நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணதான் இருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்க. மறக்காம நான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நான் வந்து வீடியோ போடுற மோட்டிவேஷன் ஜாஸ்தியாகும். அது மட்டும் நான் டெய்லி போடுற வீடியோ சேனல் உங்கள் சப்ஸ்கிரிப்ஷனை பேஸ் பண்ணி தான். ஸோ நான் டெய்லி போடுற வீடியோவும் வந்து டெய்லி ரெகுலராக வந்துட்டு அப்லோட் பண்ணவும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ நான் டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணவும் ட்ரை பண்ணிட்டு இருப்பேன். சப்ஸ்கிரிப்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே மறக்காம சந்திக்க.